نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. غني تركري الله نلدي أرهلي الله جل سبحانه وتعالى இந்த பிரம்மாண்டமான உலகத்தையும் அதிலுள்ள இந்த படைப்புகளையும் இந்த மனித இனத்தையும் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு வீணுக்காக அல்லாஹ் படைக்கவில்லை. திருமறையினுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் இந்த உண்மையைத்தான் நமக்கு உணர்த்துகிறான். மா கலக்ன ஸமா வல் அர்த் வமா பைனஹுமா லாஇபீன். இந்த வானம் இந்த பூமி அதிலுள்ள படைப்புகளை எல்லாம் நாம் விளையாட்டுக்காக படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வானங்கள் பூமியை குறித்து சிந்திப்பவர்கள் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இவைகளை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இவற்றை நீ படைக்கவில்லை என்று சொல்வதாக திருமறை தன்னுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறது. அப்போ இந்த உலகம் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. நாம் போது இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அப்போ ஹசிபத்தும் மனிதர்களே நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன்னமா ஹலாபனாக்கும் ஆபசன், உங்களை நோக்கமில்லாமல் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் வீணாக படைத்ததாக எண்ணிக்கொண்டீர்களா, ஓ அன்னக்கும் இளைநாளா புரிஜாவும், நீங்கள் ஒரு நாளும் நம்மிடம் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றா எண்ணிக்கொண்டீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். ஆக இது சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். ஒவ்வொரு மனிதனும் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், உலகத்திலே நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்குமான மூலம் என்ன, உலகத்திலே ஏன் வந்தோம் என்கிற நோக்கத்தை அறியாமல் வாழ்வது. எந்த மனிதன் உலகத்திலே ஏன் நாம் வந்தோம், எதற்காக படைக்கப்பட்டோம், இந்த நோக்கத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். இந்த நோக்கம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையும் விலங்குகளுடைய வாழ்க்கையும் ஒன்றாதான் இருக்கும். உலகத்தில் ஏன் வந்தோன்னு தெரியாது. இவர்களது வாழ்க்கை கால்நடைகள் விலங்குகள் அல்லாவே திருமுறையில் அப்படித்தான் சொல்லுவான். இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, எதமச்சவுனவையா சொல்லுவோம், ஒன்கிற சாப்பிடுகிறார்கள் இன்புறுகிறார்கள். எதை போல கால்நடைகள் விலங்குகள் சாப்பிடுகிறது இன்புறுகிறது, இவர்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று திருமறை சொல்கிறது. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு ஆப்படைத்தான். அந்த நோக்கம் என்ன, இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்வது போல, நான் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இல்லாலியாபதும் இபாதத்திற்காக படைத்திருக்கிறேன். இபாதத் என்று சொன்னால் வெறுமனே இந்த தொழுகை இந்த நோன்பு இது மாத்திரமல்ல வணக்கம் என்பது, இபாதத் என்பது முழு வாழ்க்கை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற முழு வாழ்க்கைக்கு பெயர் தான் இபாதத் என்பது. அந்த இபாதத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். இதற்காக வேண்டிதான் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை இந்த வானம் இந்த பூமி எல்லாவற்றையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்படியானால் முழு வாழ்க்கையும் நம்முடைய மார்க்கம் இபாதத்து தான் சொல்லுது. எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லீம் ஆபிதாகத்தான் இருக்கணும். நம்முடைய கண்கள் செய்கிற வணக்கமும் இருக்கிறது, நம்முடைய செவிகள் செய்கிற வணக்கமும் இருக்கிறது, நம்முடைய கரங்கள் செய்கிற வணக்கமும் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளிலும் இபாதத் என்பது வெளிப்படணும். எல்லா உறுப்புகளிலும் இபாதத்து வெளிப்படணும். வெளியில போறோம், பெண்கள் போறாங்க,
இந்த கண்ணை பாதுகாத்தோம் என்று சொன்னால் அது கண்ணு இபாதத்தை நிறைவேற்றுகிறது என்று அர்த்தம். தவறான விஷயங்கள் பேசப்படுகிறது, புறம் பேசப்படுகிறது, மோசமான விஷயங்கள் பேசப்படுகிறது, அங்கே நம்முடைய செவிகளை பாதுகாத்தோம் என்று சொன்னால் இந்த காதுகள் அதற்கான இபாதத்தை செய்கிறது என்று அர்த்தம். இபாதத் என்பது, வணக்கம் என்பது நாம் விளங்கி கொண்டது போல ஒரு குறுகிய அந்த பொருளை சொல்லப்படலை. இபாதத் என்பது ஒரு விசாலமான அர்த்தத்தில் சொன்னான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி தர்மம் சதக்கா என்பது இருக்கிறது, அதை நாம் பொதுவாக பிறருக்கு நாம் செய்கிற உதவிகள், பண உதவியோ பொருள் உதவியோ யாருக்கேனும் உணவளிப்பது, இதையெல்லாம் நாம் தர்மம் என்பதாக கருதுகிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தர்மம் என்பது இந்த நாம் விளங்கி கொண்டது மாத்திரமல்ல, அதனுடைய பொருளை மிக விரிவாக விசாலமாக சொன்னாங்க. தர்மம் என்ற வணக்கம் இதற்கெல்லாம் சொல்லப்படும். சலாம் சொல்வது அதுவும் ஒரு சதக்கா தான். சலாம் சொல்கிறோமே அது ஒரு வணக்கமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சதக்கான்னு சொல்லுவாங்க. அல் கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தைகள் பேசுவதும் சதக்கா தான். அழகான வார்த்தைகள், குர்ஆன் அதை தான் சொல்லுது, நல்ல வார்த்தைகள் பேசணும். இதா குல்தும் ஃபாதிலு, பேசினால் அழகாக பேசுங்கள், அழகான வார்த்தைகளை பேசுங்கள் என்று திருமறை சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன், நல்ல வார்த்தைகளை பேசுவதும் அதுவும் ஒரு தர்மம் தான். மேலும் சொல்லுவாங்க, இபாதுல் அதா அனி தரீகி ஸதகத்துன், பாதையில் இருக்கின்ற எல்லா பொருள்களை அகற்றுகிறோமே அதுவும் கூட ஒரு தர்மம் என்பதாக சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் தபஸ்துமுக ஃபி வஜ்ஹி அஹீக ஸதகத்துன், நாம சக முஸ்லிம்களை பார்த்தா சிரிக்கிறோமே இந்த சிரிப்பும் கூட ஒரு தர்மம் தான். யாரை பார்த்தாலும் அழகான புன்முறுவல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸிலே இப்படி வரும், யாரை பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலர்ந்த முகத்தோடு தான் பார்ப்பாங்க. இது ஒரு வணக்கம் தான், இது ஒரு சதக்கா, இது ஒரு இபாதத்துன்னு சொன்னாங்க. அப்ப இபாதத் என்பது நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது. நாம சிரிக்கிறதுல, நாம அழுகிறதுல, நாம கேட்கறதுல, நாம பார்க்கறதுல, நாம நடக்கிறதுல, எல்லா விஷயங்களிலும் இபாதத் என்பது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கடுமையான பஞ்சம், தண்ணீருக்கு மக்கள் கஷ்டப்படுகிற காலகட்டத்தில் உங்களுடைய பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை அடுத்தவருடைய பாத்திரத்திற்கு நீங்கள் ஊற்றுவதும் ஒரு சதக்கா தான் சொல்லுவாங்க. அப்ப தர்மம் என்று சொன்னால், இபாதத் என்று சொன்னால் நாம் விளங்கியிருக்கின்ற ஒரு சிறிய அர்த்தம், ஒரு சிறிய பொருள், இதை மார்க்கம் சொல்லல. இதெல்லாம் இபாதத்தினுடைய பெரிய பெரிய வகைகள். தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது இபாதத்தினுடைய பெரிய வகை, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கம் இபாதத் என்பதை இந்த பெரிய வணக்கங்களோடு சுருக்கல்ல, முழு வாழ்க்கையோடும் என்னங்க இபாதத் என்பது இருக்கிறது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையிலும் கற்றுக் கொடுத்தது இதுதான். எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லீம் ஆபிதாக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் வணக்கசாலியாக இருக்க வேண்டும் என்று. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லா யஹ்கிரன் அஹதுக்கும் மினல் மஅரூஃபி ஷைஅன், நீங்க எந்த நல்ல விஷயத்தையும் லேசா அற்பமா நினைக்காதீங்க. எந்த நல்ல விஷயத்தையும், சில நல்ல காரியங்களை நாம் என்ன நினைச்சிருவோம், இதுல என்ன பெருசா நன்மை கிடைச்சிட போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து தான் சொன்னாங்க, எந்த நல்ல விஷயத்தையும் அப்படி நினைக்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக மக்களிடம் வசூல் செய்கிறாங்க, ஒவ்வொருவரும் தம்மிடம் உள்ளதை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. சில சஹாபா பெருமக்களுக்கு உதவி செய்வதற்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஒரு சாதாரண பேரித்தம்பலம், அதையும் கொண்டு வந்து கொடுத்தான். இது நமக்கு எதை காட்டுதுன்னா, தர்மத்தில் எதையும் நாம இழிவா நினைக்க தேவையில்லை. நம்ம பாக்கெட்ல ஒரு ரூபா இருக்குதுன்னா அதுவும் சிறந்த தர்மம் தான். அப்ப அவர்கிட்ட இருக்கிறது ஒரு பேரிச்சம்பளம், அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. முனாஃபிக்குகள் கேலி செஞ்சாங்க. அல்லாஹ் திருமறையில் அந்த கேலி பேசுகின்ற முனாஃபிக்குகளை கண்டனப்படுத்தி குர்ஆன்ல வசனங்களை இறக்கினான். அல்லதீன யல்மிசூன அல் முத்தவ்வீன ஃபிஸ் ஸதகா, முஸ்லிம்கள் செய்கிற தர்மத்தை யார் குறை கூறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். சொன்னா ஸஹீர் அல்லாஹ் பி, அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான், அல்லாஹ் அவர்களை பரிகாசமாக பார்க்கிறான் என்று திருமறை வசனத்தை இறக்குகிறது. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்ன, ஒரு சாதாரண தர்மமா இருந்தாலும் கூட அதையும் லேசா நினைக்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு சொன்னாங்க, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுங்க,
எந்த பொருள் அன்பளிப்பு செஞ்சாலும் அதை யாரும் இழிவா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சாதாரண கால் குழம்பு, ஆட்டனுடைய சுட்ட கால் குழம்பு, அதுல பெருசா ஒன்னும் இருக்காது, பெரிய பிரயோஜனம் ஒன்னும் இருக்காது அதுல. அந்த சுட்ட கால் குழம்பை கொடுத்தாலும் கூட அதையும் யாரும் இழிவா நினைக்காதீங்க. கொடுக்கிறவங்களும் சாதாரணமா நினைக்காதீங்க, வாங்குறவரும் சாதாரணமாக நினைக்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி நம்முடைய மார்க்கத்தில் சின்ன காரியம் பெரிய காரியம் எல்லா விஷயங்களுமே வணக்கமாக தான் கருதப்படுது. வணக்கத்தில் எதை அல்லாஹ் கபூல் செய்வான், எதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொல்ல முடியாது. நாம வந்து நீண்ட நேரம் வணங்குறோம், அதை அல்லாஹ் ஏத்துக்காம போயிடலாம். ஒரு மனிதரிடத்துல ஒரு அழகான ஒரு நல்ல வார்த்தை சொன்னோம், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எத்தனை சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முன் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்பட்டாரு, அவருடைய அமல்களை பார்க்கப்பட்டது, எந்த விதமான அமல்களும் பெருசா அவற்றை ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் பார்க்க சொன்னா என்ன அமல் பாருங்க, கடைசியில பார்த்தா ஒரே ஒரு அமல் தான். அவர் வீதியில செல்கிற போது மக்களுக்கு இடையூறாக கிடந்த ஒரு மரக்கிளை, அதை அகற்றி விட்டு சென்றார். அல்லாஹ் சொன்னா இவருடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு சாதாரண அமல் இது, அது அவர் கூட இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்று தரும் நினைச்சிருக்க மாட்டாரு. அல்லாஹ் அந்த பாவத்தை கொண்டு மன்னிக்கிறான். நம்முடைய மன்னிப்புக்கும் நம்முடைய உயர்வுக்கும் எந்த அமல் காரணமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு விபச்சாரி, அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கறான், ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால. இப்ப அமல்கள்ல எந்த அமல் அல்லாஹ்வுடைய ஓப்பை பெற்று தரும் என்று நினைக்க முடியாது. நாம் ஒரு பெரிய பள்ளிவாசலே கட்டி கொடுத்திருப்போம், ஆனா அதுல அல்லாஹ்வுடைய பொறுத்து இருந்திருக்காது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டு முன்னால வந்து யாசகம் கேட்ட ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்திருப்போம், இது அல்லாட்ட பிரியமானதாக இருந்திருக்கும். அல்லாட்ட இதை வந்து நாங்க அல்லாஹ் ரசிச்சிருப்பான். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. மறுமையில அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாம செய்கிற எந்த அமல்ல இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. அதனால மார்க்கை முன்ன சொல்லுகிறது, வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் எந்த நல்லறத்தையும் லேசா நினைச்சிடாதீங்க. எந்த நல்லறத்துல அல்லாஹ் உங்களை கபூல் செய்வான், அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்ல முடியாது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தங்களுடைய பெற்றோர்களுடைய கால் பாதங்களை பிடிக்கும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ் இதுல கூட என்னுடைய மன்னிப்பை வச்சிருக்கலாம். தாய் தந்தையருடைய பாதங்களை பிடித்து விடுவதில் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை வச்சிருக்கிறதாக சொல்லுவாங்க. அதனால நாம அமல்கள்ல வந்து சிறியது பெரியது என்ற பாகுபாடு இல்லாம வாழ்க்கை முழுவதையுமே வணக்கமாக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறார். வணக்கங்கள்ல பெரிய வணக்கம் எதுன்னு சொன்னா, யாருக்கும் தொந்தரவில்லாத வாழ்க்கை வாழ்வது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத வாழ்க்கை, இது பெரிய வணக்கம். நமக்கு அது வணக்கமாக தெரிகிறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க, அப்போ ஒரு ஜனாதா கடந்து போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தரீஹும் ஒமுஸ்தராஹும் மின்ஹுன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? இந்த ஜனாதா ஒன்று ஓய்வு எடுப்பதற்காக செல்கிறது, அல்லது மற்றவர்களுக்கு ஓய்வு அளித்து விட்டு செல்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த போகிற ஜனாதா இருக்கிறது, ஒன்று ஓய்வெடுக்க செல்கிறது, அல்லது எல்லா மக்களுக்கும் ஓய்வு அளித்து விட்டு செல்கிறதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு புரியல. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுகிற வார்த்தையினுடைய கருத்து எங்களுக்கு விளங்கல்ல. முஸ்தரீஹ் என்றால் முஸ்தராஹ் மின்ஹுனா என்னன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகான விளக்கம் சொன்னாங்க, போகிற இந்த ஜனாதா யாருடையதோ அவர் நல்ல மனிதராக இருந்திருந்தால், நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தார், அவர் உலகத்தினுடைய கஷ்டங்கள் உலகத்தினுடைய சோதனைகள் இதையெல்லாம் விட்டு நீங்கி மறுமையில போய் ஓய்வெடுக்க போறார். நல்லவரா இருந்தா ஓய்வெடுக்கிறதுக்கு போறார். ஒருவேளை போகிற இந்த ஜனாசா இவர் கெட்டவனாக இருந்திருந்தா, இவரால நாடும் நிம்மதி அடைகிறது, இவரால மரங்கள் காட்டு மரங்கள் நிம்மதி அடைகிறது, இவரால விலங்குகள் நிம்மதி அடைகிறது, இவரால எல்லா மனிதர்களும் நிம்மதி அடைகிறாங்க. எப்போ ஒரு கெட்ட ஜனாதா போகுதுன்னு சொன்னா, அந்த கெட்ட ஜனாதாவுடைய இறப்புனால மரங்களுக்கு நிம்மதியா? மரங்களுக்கு நிம்மதி என்ன? இந்த கெட்ட ஜனாதா போகிறது, இவர் செஞ்ச பாவத்தினால மரங்களுக்கு மலைகள் நிறுத்தப்படுகிறது, இவனால கால்நடைகள் நிம்மதி அடைகிறது, இவனால நாடு நிம்மதி அடைகிறது, எல்லா மக்களும் நிம்மதி அடைகிறாங்க. சொன்னார்கள், உங்களுடைய ஜனாதா செல்கிற போது மக்கள் என்ன சொல்லணும்? இவர் ஓய்வெடுக்க போறார், உலகத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து
ஓய்வெடுக்க செல்கிறார் என்று சொல்லணும். அப்ப இந்த ஹதீஸ் எதை உணர்த்துகிறது? வணக்கம் என்பது, இபாதத் என்பது நம்மால் எந்த மனிதனுக்கும் எந்த சிரமமும் எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது, இத மார்க்க வணக்கம் என்பதாக சொல்லுது. அருமையானவர்களே, இதுதான் உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம். இபாதத்தினுடைய, வணக்கத்தினுடைய இந்த எல்லா விஷயங்களையும் விளங்கி வாழ்வதுதான் வணக்கம், அதான் வாழ்க்கை. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை பருவங்களை மாறி மாறி வர செய்கிறான். ரமலானுடைய மாதம் நெருங்கி விட்டதற்கான ஒரு தூதுவர் நம்மிடம் வந்துவிட்டார். அல்லாஹ் தஆலா உலகத்தில் சில தூதுகளை அவ்வப்போது அனுப்புறான். இந்த ஷாபானுடைய மாதத்தை பத்தி உலமாக்கள் சொல்லுவாங்க, ஷாபான் ரமதானுடைய தூதுவர். ஷாபான் ரமதானுடைய தூதுவர், மக்களை எச்சரிக்கை செய்ய ரமதான் வருகிறது, ரமதானுக்கு ஆயத்தமாகுங்கள், ரமதானுக்கு தயாராகுங்கள் என்று மக்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய தூதுவராகத்தான் இந்த ஷாபானுடைய மாதம் வருகிறது. ஆனா ஷாபானுடைய மாதத்துல நம்மில் பலரும் கூட ஒரு வெளிப்படையாத ஒரு உறக்க நிலையில, ஒரு அசட்டையான நிலையில தான் நம்ம எல்லோரும் ரமதான் இந்த ஷாபானுடைய மாதத்தை அடைகிறோம். இந்த மாதத்துல ரமதானுக்கு எப்படி நாம தயாராகிறது, எப்படி நாம ஷாபான்ல நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவது, இதை நாம நம்மில் பலரும் அறியாமத்தான் இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்திற்கு பல பெயர்கள் சொல்லுவாங்க. ஷாபானுக்கு சொல்லுவாங்க ஷஹருல் குர்ரா. ஷாபான் வந்துருச்சுன்னா ஒரு காலத்துல ஹாபிதுகள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து நிறைய குர்ஆன்கள் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. ஷாபான் மாதத்துல குர்ஆன் ஓதிடுவாங்க. ஏன்னா ரமதான்ல இரவு தொழுகையில ஓதுவதற்காக ஷாபான் முழுக்க ஹாபிதுகள் குர்ஆனுடைய சத்தத்தால் எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். ஏறத்தாழ பிறை கண்டு ஒரு 4-5 பிறைகள் ஆகிவிட்டது. இன்னும் சில நாட்கள் எண்ணப்படுகிற சில நாட்கள் ரமதானுடைய பிறையும் திடீரென்று வந்துவிடும். இந்த மாதத்துல ரமதானுக்காக நாம உளப்பூர்வமாக தயாராகல என்று சொன்னா ரமதான் நமக்கு இனிமையாக இருக்காது, ரமதான் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தராது. ரமதானுடைய மாதத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த ஷாபான்ல அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அதற்கு நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கதான் நமக்கு முன்மாதிரி. யாரெல்லாம் நபியை நேசிக்கிறதா சொல்றாங்களோ, பெருமானார் எதையெல்லாம் விரும்பினார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் விரும்பினாங்களோ அதையெல்லாம் நாமளும் விரும்ப வேண்டும். அதான் நேசத்திற்கு அடையாளம். அப்படியானால் இந்த மாசத்தை அல்லாஹுடைய தூதர் எப்படி பார்த்தாங்க? ஷாபானுடைய மாசத்தை எப்படி பார்த்தாங்க? அதான் ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாசத்துல முழுக்க நோன்பு வச்சாங்க. உம்மு ஸலமா சொல்றாங்க முழுமையா நோன்பு வச்சாங்க, அப்படியே தொடர்ந்து ரமதான் வச்சிருவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த மாதத்துல பெரும்பாலும் நோன்பு வைப்பாங்க. நோன்பு வைக்காத நாட்கள் ஒரு சில நாட்கள், ஷாபானுடைய அதிகமான நாட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருந்துதான் கழிப்பாங்க. இது குறித்து சஹாபாக்கள் பெருமானாரிடமே கேட்டே விட்டாங்க. ஹஜ்ரத் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மாலி உராக, நீங்கள் இந்த ஷாபானுடைய மாசத்துல வேற எந்த மாசத்திலும் வைக்காத அளவிற்கு சுன்னத்தான நோன்பு ஏன் இந்த மாசத்துல வைக்கிறீங்க அதிகமா? ரமதான விட்டுட்டு பார்த்தோம்னா மத்த மாதங்கள்ல வேற எந்த மாசமும் இவ்வளவு நோன்பு வைக்கிறது இல்ல, ஆனா இந்த மாசத்துல நோன்பு வைக்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னாங்க, ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு விஷயம் என்ன, இந்த ஷாபான் மாசத்துல இது ரஜபுக்கும் ரமதானுக்கும் நடுவில் வருகிறது. இந்த ஷாபானுடைய மாதத்துல பெரும்பாலான மக்கள் யஃபுலு ஃபீஹின்னாஸ், இந்த மாசத்துல மக்கள் அமல் செய்யறது கிடையாது, மக்கள் வந்து கஃபலத்துல பொழுதுபோக்குல இருக்கிறாங்க. இந்த மாதத்துல மக்கள் இவாதத்துல ஈடுபடுறதே கிடையாது. எல்லாரும் என்ன, அடுத்த மாசம் ரமதான் வருது பார்த்துக்கொள்ளலாம், ரமதான் வருது தள்ளி போடுறது. அப்ப இந்த மாசத்துல பெரும்பாலான மக்கள் அமல் செய்யறது கிடையாது. எனவே மக்கள் எல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கிற இந்த மாதத்துல ஒரு அடியான அமல் செஞ்சா அல்லாட்ட அது சிறந்தது, எனவே நான் இந்த மாசத்துல நோன்பு வைக்கிறேன். ரெண்டாவது காரணம் சொன்னாங்க, இந்த மாசத்துல தான் அல்லாஹுடத்துல அமல்கள் உயர்த்தப்படுகிறது. என்னுடைய அமல்கள் அல்லாட்ட கொண்டு செல்லப்படுகிற நேரத்தில் நான் விரும்புகிறேன் நான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்று. அல்லாட்ட அமல்கள் கொண்டு செல்லப்படுவது பலவிதமா இருக்குது. தினசரி அல்லாட்ட நம்முடைய அமல்கள் போயிட்டு தான் இருக்குது. காலையில செஞ்ச அமல் அது அசருக்குள்ள போயிடுது, இரவுல செஞ்ச அமல் ஃபஜ்ர்ல போகுது, ஒவ்வொரு நாளும் செய்கிற அமல்களும் அல்லாட்ட போகுது. வாரத்தில் திங்கள் வியாழன்
ரெண்டு நாள் ஒரு வாரம் முழுக்க செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்ட திங்கள் வியாழன் எடுத்துக்கொண்டு செல்லப்படுது. ஷாபான் மாசத்துல ஆண்டு முழுவதும் செய்த அமல்கள், ஒரு வருடம் முழுக்க நம்ம என்ன செஞ்சோமோ இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்ட கொண்டு போக செல்லும். அது ஷாபான்ல எப்ப எடுத்து செல்லப்படுது அது ஹதீஸ்ல இல்ல. இந்த மாசத்துல நீங்கள் செய்த அமல்கள் அல்லாஹ்ட எடுத்து செல்லப்படுது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாசத்துல அமல்கள் எடுத்து செல்லப்படக்கூடிய மாதம். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போகும்போது என்ன அமல் இருக்கணும், இன்னார் நோன்பு வைத்தார், இன்னார் தர்மம் செஞ்சாரு, இன்னார் இந்த காரியத்தை செஞ்சாரு அப்படிங்கிற அமல் தான் இருக்கணும். ஆனா நமக்கு பயமா இருக்குது, ஒரு பெரிய முசீபத்து வேற வர்றதுனால நம்மில் பல பேருடைய அமலுடைய பட்டியல என்ன இருக்கும், இவர் இந்த வேட்பாளருக்கு பின்னால போனாரு, ஷாபான் மாசத்துல அந்த வேட்பாளருக்கு பின்னால போனாரு அப்படின்னு இருக்குமோன்னு பயமா இருக்கு. இந்த மாதம் அவ்வளவு சிறந்த மாதம், இந்த மாசத்தை நாம மற்ற காலங்களில் வீணாக்கிறோம். அதுவும் இந்த ஆண்டு தேர்தல் வேறு இந்த புனிதமான மாதங்களை ஒட்டி வருது, ரமதானை ஒட்டி வருது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன், இந்த விஷயங்களை தயவு செய்து இது போன்ற செய்திகளை பார்க்காதீங்க, படிக்காதீங்க. இனி எல்லாம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே குழப்பங்கள், சித்தனாக்களுடைய காலங்கள் தான். இனி எல்லாம் நடக்க போறது என்ன வேணாலும் நடக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, ஒரு மனுஷன் காலையில முஸ்லீமா இருப்பான், சாயங்காலம் காஃபிரா போயிடுவான், சாயங்காலம் முஸ்லீமா இருப்பான், காலையில எந்திக்கும் போது காஃபிரா இருப்பான். அப்படிப்பட்ட மோசமான காலம். எல்லாருமே அவரவருடைய ஈமானையும் அவரவருடைய இஸ்லாத்தையும் பாதுகாப்பது பெரிய விஷயம். அதைக்கும் அனுபவிக்கும் உங்களை நீங்களே பாத்துக்கங்க. குர்ஆன் சொல்லுகிறது ஒரு காலம் வரும், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்க ஈமானை நீங்க பாதுகாத்துக்குங்க. லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹதைதும், நீங்க நேர்வழி பெற்றிருந்தால் வழிதவறி போனவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இனி வரக்கூடிய காலம் அப்படிப்பட்ட காலகட்டம். யார் என்ன செய்யறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இவன் என்ன பண்றாங்க, ஏன்னா இந்த போனுங்கிற முசீபத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை, ஒரு கல் தினங்க பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அருமையானவர்களை, இந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து செல்லப்படுகிற மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அமல் எடுத்து அல்லாஹ்விடத்தில் அமல்கள் செல்லுகிற இந்த மாதத்தில் நான் நோன்பு வச்சிருக்கணும், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட போற நேரத்தில் என்னுடைய அடியான் நோன்பு வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கணும். அப்போ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாசத்துல நோன்பு வைக்க விரும்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மாதத்துல நாமளும் ஃபரதுக்கு முன்னால சுன்னத் தொழுகிற மாதிரி இது. ஒவ்வொரு ஃபரதுக்கும் முன்னால சுன்னத் தொழுகிறோமா இல்லையா, ரமலான்ங்கிற அந்த ஃபரதான நோன்புக்கு முன்னால ஷாபான்ல சுன்னத்தான நோன்பு இந்த மாசம் முழுவதும் வைக்கிறதா, மாசம் முழுமையா வைக்க முடியும் இல்லையா, அதிகமான நாட்கள் வைக்கிறதா. நாம ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுக்கிறோம், ஷாபான்ல ஒரு நாள், பதினஞ்சாம் நாள், அந்த ஒரு நாள் எல்லாரும் பலமா பிடிச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாசம் பூரா நோன்பு வைக்கிறது பத்தி தான் ஹதீஸ் இருக்குது. இந்த மாசத்துல அதிகமான நாள் நோன்பு வைக்கிறதுக்கு தான் ஹதீஸ் இருக்குது. நாம அதை விட்டு போட்டு ஒரே ஒரு நாள், எனவே அதிகமா பத்து நாள் வைக்க முடிஞ்சா பத்து நாள் வைங்க, யாருக்கு பதினஞ்சு நாள் வாய்ப்போ பதினஞ்சு நாள் வைங்க. பெண்களை நோன்பு வைக்க ஆர்வம் ஓட்டுங்க. இந்த தவறான பிரச்சாரங்களுக்கு பின்னால எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் பெண்களை போக விடாம ஆண்கள் தடுங்க. பெண்கள் வந்து போறாங்கன்னு சொன்னா இதுல வந்து கடுமையான கண்டனத்திற்குரியவர்கள் பெண்கள் அல்ல, அதை அனுமதி அளிக்கிற ஆண்கள் அவர்கள் ரோஷம் இல்லாதவர்கள், அவ்வளவுதான். பெண்களை வந்து திட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆம்பளை சம்மதம் இல்லாம பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது, வெளியே போறதுக்கு அனுமதியும் கிடையாது. பெண்கள் போறாங்கன்னா அதுக்கு காரணம், அதை சம்மதிக்கிற அதற்கு இடமளிக்கிற ஆண்கள் தான். எனவே இது உன்னதமான இந்த மாதங்கள்ல பாவங்கள் செஞ்சு உங்களை நீங்க அழித்துக் கொள்ளாதீங்க. இந்த மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது நோன்பு. எனவே நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தா இந்த மாசத்துல அதிகமா நோன்பு வைங்க. இது ஃபரதுக்கு முன்னால நாம கடைபிடிக்கிற ஒரு சுன்னத்தான வணக்கத்தை போல. ஒரு நோன்புடைய நன்மை நாம தெரிஞ்சோம்னு சொன்னா, வாழ்க்கையில அதிகமா நோன்பு தான் நாம வைப்போம். நோன்புடைய நன்மையை நாம தெரிஞ்சா, ஏன்னா பொதுவா நாம நோன்புங்கிறது ரமதான் மாசத்தோட நிறுத்துறோம், கொஞ்சம் கொஞ்சம் சுன்னத்தான நோன்புகள் வைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு மனிதர் இஹ்லாஸோடு நோன்பு வச்சாருன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில 70 ஆண்டுகளுடைய தொலைதூரத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு நாள் நோன்பு வச்சா 70 ஆண்டுகளுடைய தொலைதூரம். இது ஒரு ஃபரதான நோன்புக்கான நன்மை அல்ல, ஒரு நஃபிலான நோன்புக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க
அவருக்கும் நரகத்துக்கும் 70 ஆண்டுகளுடைய தொலைதூரம். அப்படியான இந்த மாசத்துல எவ்வளவு அதிகம் நீங்க நோன்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரமலான் வருகிற போது அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை வந்து அல்லாஹ் பிரகாசப்படுத்துறான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாசத்துல கற்றுத்தந்தது அதிகமா நோன்பு வைக்கத்தான் கற்றுத்தந்தாங்க. நமக்கு நோன்பில் ஆர்வம் இல்லாத காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் தான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, இமாம் அவர்களே, காலையில தஹஜ்ஜுதுடைய நேரம், எனக்கு முழிப்பு வருது, தூங்காம புரண்டு படுக்கிறேன், ஆனா எஞ்சி ஒதுவு செஞ்சு ஒரு 2 ரக்காத்து தொழுவுறதுக்கு எனக்கு மனசு வர்றது கிடையாது. எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க? நம்மளும் கூட பல பேர் காலையில 3:30 மணிக்கெல்லாம் எஞ்சி போய் டீ குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, 2 ரக்காத்து தஹஜ்ஜு தொழ மாட்டாங்க, இன்னும் சொல்லப்போனா ஃபஜ்ரே தொழ மாட்டாங்க, ஆனா தூக்கம் வராது, 3 மணிக்கு மேல தூக்கம் வராது, ஆனா தஹஜ்ஜு தொழ மாட்டாங்க. இவர்களை விட பாக்கியமற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஆள் கேட்கிறாரு, காலையில தஹஜ்ஜுடைய நேரம் எனக்கு முழிப்பு வருது, கண் விழிக்கிறேன், ஆனா எஞ்சி ஒதுவு செஞ்சு ஒரு 2 ரக்காத்து தொடுவதற்கு மனசு வர்றதில்லை. அதற்கு அவங்க சொன்ன பதில் என்ன? கையதற்கதுனும், காலையில நீ எழுந்தும் கூட தஹஜ்ஜு தொழாம இருக்கிறேன்னு சொன்னா உன் பாவங்கள் உன்னை கைது செய்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னான். நீ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அந்த 2 ரக்காத்து தொலை விடாம உன்னை தடுக்கிறதுன்னு சொன்னான். தூக்கம் கிடையாது, பெட்ல சும்மா தான் புரண்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நாம செய்கிற இந்த பாவங்கள் தான் இந்த நோன்புங்கிற அமல்ல இருந்து, தஹஜ்ஜுங்கிற அமல்ல இருந்து இதை விட்டுலாம் நம்மை தடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த அமல்கள், இந்த பாவங்கள் தான் தடுக்குது. பாவத்தினாலதான் எல்லா அமல்களுக்கும் தடையா இருக்குது. எனவே அருமையானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதம் மிக உன்னதமான ஒரு மாதம் இது. நம்முடைய உள்ளங்களை ரொம்ப தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு மாதம் இது. அதனால இந்த மாதத்துல மிக நம்முடைய அமல்களை தூய்மைப்படுத்தினாதான் ரமதான் நமக்கு சலாமத்தா இருக்கும். இப்போது வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நீங்களே கூட பார்க்கலாம். ஒரு வகையில எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, எங்க மற்றொரு லாக்டவுன் வந்துருமோன்னு சொல்லி, எலெக்ஷன் முடிஞ்சு வந்துருமோன்னு சொல்லி பயம் இருக்குது. இன்னைக்கு எதுவும் நடக்காது என்று சொல்லவே முடியாது. இந்த ஆட்சியாளர்கள் எதையும் எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற நிலைமை தான் இருக்குது. கடந்த ஆண்டு யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம் இப்படி வாழ்க்கையில ஒரு ரமதான அடைவோம் என்று. இப்போ இந்த வருஷமும் அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு. நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும்னு வெறுமனே துவா செஞ்சா பத்தாது. நாம இந்த ஷாபானுடைய இந்த மாதத்தை நாம கண்ணியப்படுத்தணும். இந்த மாதத்தில் அல்லாட்ட உருக்கமா துவா செய்யணும். எல்லாம் இன்னொரு முறை அப்படியான ஒரு லாக்டவுன் வந்துவிடக்கூடாது. இந்த ரமலான் எங்களுக்கு சலாமத்தாக கிடைக்கணுங்கிற அல்லாட்ட நாம கெஞ்ச வேண்டிய நேரம். ஆனா அப்படி கெஞ்ச வேண்டிய நேரத்திலையும் கூட நாம வேற விஷயங்கள்ல தான் கவனம் செலுத்துறோம். சில விஷயங்களை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். இப்போ பரப்பப்படுகிற பல செய்திகள், 1000 தவறுகள் பல பேர்கிட்ட இருக்கதான் செய்யும். இந்த வாட்ஸ்அப்ல செய்திகளை பரப்புறது இருக்கிறது, அந்த மாதிரி முசீபத்து எதுவுமே கிடையாது, தீர்வு இருக்காது. பரப்புறதுல எந்த தீர்வும் இருக்காது. வெறுமனே பரப்பி சர்ச்சைகள் சர்ச்சைகள் இப்படிதான் நம்முடைய காலம் ஓடுது. அதனால தயவு செஞ்சு இந்த குப்பைகளை விட்டுட்டு இந்த தேர்தல் செய்திகளை எல்லாம் விட்டு போட்டு அல்லாவின் பக்கம் எல்லாரும் கவனத்தை செலுத்துங்க. அல்லாஹ் யார் ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டுக்கு நல்லதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லதோ நிச்சயமா அவர்கள் தான் வருவாங்க. நம்முடைய துவாக்கள் தூய்மையான துவாவாக இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அதான் நடக்க போகுது. நாம பேசுறதுனால தேவையில்லாத விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே அதனால பெண்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி இந்த கூட்டங்களுக்கு பின்னால போக வேண்டாம் என்று ஆங்காங்கே மஹல்லா மஹல்லாவில் போய் என்ன செய்யுங்க, அழகான விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இந்த மாதத்தினுடைய அருமையை பெண்களிடத்துல எடுத்து சொல்லுங்க. நாம் அதெல்லாம் செய்யாம தேவையில்லாத விஷயங்களை பரப்பிக்கொண்டு நாம அதே முயற்சியில இருந்தோம்னு சொன்னா இன்னொரு ரமதானை நாம இழக்க வேண்டியது ஆயிடும். நல்லா பாதுகாக்கணும். ரமதானுக்கு முன்னால நம்முடைய அமல்களை சீராக்குங்க. இந்த ஷாபானுடைய மாதம் அமல்களை கொண்டு நம்மை பக்குவப்படுத்துகிற மாதம். இந்த மாதத்துல அதிகமா நோன்பு வைங்க. இது ரமதான் இந்த ஷாபான்ல செய்ய வேண்டிய முதல் அமலாக இருக்கிறது. 2வது அமல் என்ன? ஷாபான் மாதத்துல செய்ய வேண்டிய அமல், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இது குர்ஆனுடைய மாதம். ஷாபான் குர்ஆனுடைய மாதம். ரமதான் எப்படி குர்ஆனுடைய மாதமோ அந்த ரமதானுக்கு முன்னால திலாவத்துடைய தொடர்பை ஏற்படுத்துகிற மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். எனவேதான் இந்த மாதத்திற்கு ஷஹருல் குர்ரா என்று பேர் வச்சாங்க. இது ஹாபிதுடைய மாதம் என்று. அதுல அப்துல்லாஹி பின் மசூத் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, இக்ரஉல் குர்ஆன், நீங்க குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை எப்படி ஓதணும் அதையும் சொன்னாங்க. குர்ஆன் ஓதும் போது கவிதை படிக்கிற மாதிரி குர்ஆனை படிச்சுட்டு போக கூடாது.
குரான் ஓதுகிற போது மட்டமான பேரிச்சம்பழங்களை மக்கள் தூக்கி எறிவாங்க, அந்த மாதிரி வேக வேகமாக குரான ஓதக்கூடாது. குரான ஓதுகிற போது அழகான முறையில் ஓதணும். குரானுடைய அற்புதங்கள் வருகிற இடங்களில் நிறுத்தி ஓத வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. குரான் ஓதும் போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, நம்மில் பலரும் குரான் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா பக்ரால ஆரம்பித்தா எப்ப கடைசி ஜுது வரும், எப்ப கடைசி சூரா வரும், எப்ப குரானும் முடிக்கலாம் சொன்னாங்க. குரான் ஓத ஆரம்பிக்கிற போது கடைசி சூறாவை அடைவது உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. எப்ப குலவு பிறப்பு நான் வந்து முடிப்போம் என்று நினைக்க கூடாது. குரான் ஓதணுமே தவிர குரான் ஓதுகிற போது உங்களுடைய நோக்கமாக கடைசி சூறா எப்ப வரும் என்று ஓதாதீங்க. அப்ப இந்த மாதம் ஷாபானுடைய மாதம், ஒரு குரானுடைய மாதம். இந்த மாதத்துல குரான் ஓதுனாதான் ரமதான்ல அதற்கான தௌஃபீக, அதற்கான வாய்ப்பின அல்லாஹத்துல உங்களுக்கு தருகிறார். எனவே இந்த அமலை நீங்க அதிகப்படுத்தணும் ஷாபானுடைய மாதத்துல. அடுத்து நாம் செய்ய வேண்டிய அமல்கள், உறவுகளை சீராக்கிறது, மனஸ்தாபங்கள். யாருடனேனும் மனஸ்தாபங்கள் இருந்தா அந்த மனஸ்தாபங்களை சீராக்கி உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுதான் சிறந்த அமல். அல்லாஹ் திருமறையில சொல்லுவாங்க, யார் உள்ளத்தை சீர்படுத்தினானோ அவன் வெற்றி அடைந்தவன். யார் உள்ளத்தை சீராக்கிறாரோ அவர்தான் வெற்றியாளர். எனவே நம்முடைய உள்ளங்கள் அழுக்கடைந்த உள்ளங்களா இருக்குது, பலவிதமான பொறாமைகள், பலவிதமான விரோதங்கள். ரமதானுக்கு முன்னான ஷாபானுடைய மாதங்கள்ல மனஸ்தாபங்களை நீக்கணும். உறவுகள், நண்பர்கள், எல்லாருக்கும் மத்தியிலான மனஸ்தாபங்கள், அதை நீக்கி இந்த மாதத்தை நாம வந்து சரி பண்ணணும்னு சொன்னா அல்லாஹ் ரமதானுடைய மாதத்துல அதனுடைய புயூது பரக்காத்துகள், ரமதானுடைய அருள்களை நம்ம கல்ல பார்க்கலாம். வெறுமனே ரமதானுடைய மாதத்தை சும்மா அடைகிறது, முஸ்லிம்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் ரமதான அப்படி அடைகிறதுனாலதான் ரமதான் வருது போகுது, ரமதானுடைய பலனை நாம் அனுபவிக்கிறது கிடையாது. எனவே அருமையானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்துல உறவுகளை சீராக்கி கடன்கள் இருந்தா அந்த கடன்களை எல்லாம் அடைச்சிடணுமா. சொன்னாங்க உலமாக்கள், ரமதானுக்கு முன்னால கடன்களை கொடுத்துருங்க. சில நேரங்களில் துவா கபூல் ஆகிறதுக்கு தடையாக கடன்களும் இருக்கிறது. கடன்கள் இருக்கிறது அது ஒரு பெரிய சுமை தான். அதனால இயன்ற வரைக்கும் இந்த மாதத்தில் கடன் பாக்கி எதுவுமே இருக்கக்கூடாது. ரமதான் வருகிற போது அல்லாஹுடனான அந்த தொடர்பை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த உறவுகளை சீராக்குங்கன்னு சொன்னாங்க. மொத்தத்தில் இந்த ஷாபானுடைய மாதம் அல்லாஹ்வால் மற்றொரு முறை நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு வரப்பிரசாதம். கடந்த ஆண்டு ஷாபானில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை, எவ்வளவு மக்கள் மூத்தாயிட்டாங்க, எதிர்பாராத எத்தனை பேருடைய மரணங்களை நாம கண்டோம். படிப்பின அல்லாஹாலா இன்னும் பல ஷாபான் ரமதான்களை நம்மை அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம் இந்த மாதத்தை அமல்களை கொண்டு உயிர்ப்பித்து ரமதானுக்காக இப்போதே தயாரானோன்னு சொன்னா நம்முடைய துவாக்கள், நம்முடைய அமல்களுடைய பரக்கத்துல நாம பயப்படுகிற எதுவுமே நிச்சயமாக ஏற்படாது. தேர்தலும் நான் சொன்ன மாதிரி அல்லாட்ட துவா கேளுங்க, இந்த விஷயத்தை அல்லாட்ட ஒப்படைச்சிருங்க. அவனுக்கு தெரியும் யார் வருவதில் நன்மை இருக்கிறது என்பதை அந்த ரப்பு அறிஞ்சிருக்கிறான். நீங்க குரான் ஓதுவது கொண்டு, உறவுகளை அரவணைப்பது கொண்டு, இதரத்தர் தர்மங்கள் செய்வது கொண்டு அல்லாட்ட கேளுங்க. எல்லா சூழ்ச்சிகளையும் மீறி, எல்லா விதமான பித்தலாட்டங்களையும் மீறி யார் வருவதில் நன்மை இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான். நாம் அதுக்கு பின்னால மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அதுக்கு பின்னால போய்கொண்டு அதை பத்தி பேசிக்கொண்டு நம்முடைய கால நேரங்களை வீணாக்க வேண்டாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இந்த ஷாபானுடைய அமல்களில தௌஃபீக் செய்வானாக. ரமதானை முழு அமைதியோடு, பாதுகாப்போடு, மகிழ்ச்சியோடு அடைகிற வாய்ப்பை தந்திருவானாக. இந்த தொற்றிலிருந்து அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக.